ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை? இதை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ, தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள். தலைவர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசுது, மோடிங்கிற பெயரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. நரேந்திர தாமோதராஸ் மோடி என்கின்ற பெயரை உச்சரிக்க கூட செல்வ பெருந்தகை போன்றவர்களுக்கு எந்த யோகியதையும் அருகதையும் கிடையாது. அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்கணும், என்ன தப்பாக பேசினாரு? உன் தலைவர் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க சொல். அவன்தான் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு துர்காலாம் இல்லை, துர்காலாம் ஒன்றும் கடவுளே இல்லை, ஏசு கிறிஸ்து தான் எல்லாமேன்னு சொன்னதை ஊம் போட்டு கேட்டுக்கிட்டு போனவர் தான் உங்கள் தலைவன் ராகுல் காந்தி. அவனை மன்னிப்பு கேட்க சொல். தமிழக மக்கள்கிட்டையும் இந்துக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல். வாரணாசிக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வர டேட்டா கொடுத்துட்டு திருவனந்தபுரத்துலேருந்து வாரணாசிக்கு போகிறதுக்கு பதிலாக டேட்டா கொடுத்துட்டார். அங்கே காங்கிரஸ் கட்சி தொண்டர்லாம் வாரணாசி ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க, கூட்டமாக நிற்கிறாங்க. இவர் பிளேட்டை பிடிச்சி டெல்லி போயிட்டார். அதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, ஆப்போசிட்டில் வாரணாசியில் ராகுல் காந்தி விமானம் தடையிறங்குவதற்கு மோடி தடை விதிச்சிட்டார்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே இருந்த விமானத்தை கேன்சல் பண்ணிட்டு மாற்று விமானத்தில் ஏறி டெல்லி போயிட்டார். இப்படிப்பட்ட அயோக்கிய சிகாமணியை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற செல்வ பெருந்தகை ஒரு மக்கள் தலைவனை, ஒரு மக்கள் செல்வனை, ஒரு விஸ்வகுருவை பார்த்து மன்னிப்புக்கேன்னு சொல்கிறதுக்கோ அவர் பேரை உச்சரிப்பதற்கோ தகுதியற்ற மனிதன் செல்வ பெருந்தகை. அவர் சொல்லியிருக்கார் பிஜேபி 150 சீட்டு தான் ஜெயிக்கும், 150 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டா நீ தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு பெரிய அரசியலை விட்டு நீ ஒரு கணிப்பு படிச்சிருக்கிற ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், ஒரு 100 மேல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், நீ 150 சீட்டு சொல்லியிருக்கிற, நாங்கள் 350 சீட்டு ஜெயிச்சிட்டா நீ உன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலை விட்டு விலக தயாராக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன செல்வ பெருந்தகை தான் சொல்லணும். நீ என்னைக்கு காங்கிரஸுக்கு வந்த, அதுக்கு முன்னாடி உன் ட்ராக் ரெக்கார்டு என்ன, நீ என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணியிருக்க, எல்லாம் யூடியூப்பில் இருக்கிட்டு தங்கம். என்னமோ நீ ஒரு தேசியவாதி போலவும் மிகப்பெரிய தேச சிந்தனை உள்ளவர் போலையும் நீ வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து காங்கிரஸ் கட்சி தலைவனானதுக்கு பிறகு நீ வேஷம் போட நினைக்கிற, உன் வேஷம் இங்கே பழிக்காது, உன் மாவட்ட தலைவர் செத்து போயிருக்கார், உன் கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு செத்து போயிருக்கார், இதுக்கு விளக்கம் சொல், இதுக்கு வந்து உன்னுடைய கருத்து என்னான்னு சொல்லு. முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலிலேருந்து, முன்னாள் அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன்லேருந்து, இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ வரைக்கும் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு அந்த காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் செத்து போயிருக்காரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லியா? கண்ணனை கூட தெரிவிக்கலையே சார் யாருமே. ஆ, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க சார். இதுக்கெல்லாம் பதில் சொல்றது யோகியதல்லாத செல்வ பெருந்தகை மோடிக்கிட்ட போயிட்டார். ஒரு மாவட்ட தலைவர், உனக்காக கட்சி வேலை செஞ்சவன், உனக்காக கட்சியை வளர்க்க பாடுபட்டவன், கட்சிக்கு செலவு பண்ண ஒரு மனிதன் செத்து போயிருக்கான். அவன் ஒரு 10 தலைவர்கள் லிஸ்ட் பண்ணுறான், சபாநாயகரை உட்பட குற்றச்சாட்டிருக்கான் அந்த இறந்து போன மாவட்ட தலைவர். இதெல்லாம் பேசுறதுக்கு யோகியதை இல்லை. நீ வந்து பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவன், வேங்க வயலில் தண்ணி குடிக்கிற பட்டியலின மக்கள் குடிக்கிற தண்ணியில் கொண்டு போய் மலத்தை கலந்தான், ஒரு வாரத்தை பேச யோகியதை இல்லை. பாரு, சட்டமன்றத்தில் போய் அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து சாணியை கலந்துட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில், அது சாணி இல்லை அப்படின்னு போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி அது சாணி தான் சொல்லிட்டு சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல மலத்தை கலந்துட்டாங்கன்னு பிரச்சனை போயிட்டுருக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக. இதெல்லாம் கேள்வி கேளியா? இதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு கட்ட மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்து கொண்டு, இதெல்லாம் கேள்வி கேட்காம அரசியல் செய்யாமல் நீ வந்து பெரிய புடிங்காட்டம் பேசிகிட்ருக்க. மோடியை பற்றி பேசுறது உனக்கு என்ன யோகியதை இருக்கு? விமர்சனம் இருக்கலாம் சார், ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற விமர்சனம் செய்யணும், எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணு, வேங்கவேலுக்கு பேசு. நாங்கள் நாங்குநேரியில் வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்களை வந்து ஜாதி இந்து பக்க பசங்க போய் தாக்குனாங்களே அதை பற்றி பேசு. திருநெல்வேலியில் ஒரு பட்டியலினமான ஒரு பையனை வந்து கட்டி போட்டு நிர்வாணப்படுத்தி அவன் மேலே யூரினை பாஸ் பண்ணி அவன்கிட்ட இந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் பணத்தை பிடிக்கிட்டு வந்து ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுத்துதில்ல, அதுக்கு நீ பேசுனியா? அப்போலாம் நீ எங்கே போயிருந்த? கோமாவில் இருந்தியா? இன்றைக்கி தான் கோமா தெரிஞ்சிருக்கா உனக்கு செல்வ பெருந்தகை? அதெல்லாம் பேசு. உன் இனம் சார்ந்த மக்கள், உனக்கு இந்த பதவி எந்த கேட்டகரியில் கிடைச்சிது? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை தலைவராக்க வேண்டும்,
பட்டியலினத்தில் யாரா இருக்கா இன்னைக்குன்னு பார்த்தாக்கா செல்வப்பெருந்தகை இருந்தார். அதனால் நீ வந்து இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிற. ஓம் இனம் சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நீ என்ன குரல் கொடுத்த? அவங்களுடைய உரிமைக்காக, அவங்களுடைய தன்மானத்துக்காக என்ன குரல் கொடுத்த? என்ன செஞ்சிருக்க நீ? இதுவரைக்கும் எம்எல்ஏவாக இருந்துட்ட, 3 வருஷம் எம்எல்ஏ பதவி முடிஞ்சு போச்சு. இந்த 3 வருஷத்தில் உன் இன மக்களுக்காக நீ என்னென்ன சேவைகள் செஞ்சிருக்கிற, என்னென்ன கேள்விகளை நீ சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிற? பட்டியலின மக்களுக்காக நிதி மத்திய அரசாங்கம் கொடுக்குது, அவளுடைய கல்வி மேம்பாடு, ஆராய்ச்சி மற்றும் மேற்படிப்புக்காக. அந்த நிதியை 50% மேலே செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புது திமுக அரசு. அதை நீ சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டியா? அந்த பணத்தை எடுத்து கருணாநிதி இலவச டிவி கொடுத்தார், நீ அதுக்கு கேள்வி கேட்டியா? அந்த பணத்தை எடுத்து இன்னைக்கு உரிமை தொகை தராரு முக ஸ்டாலின், அதுக்கு நீ கேள்வி கேட்டியா? இதற்கெல்லாம் கேள்வி கேட்க துப்பு கட்ட மனுஷனின்னு பேசாத ஒன்றை பேசுனதா சொல்லி ஒரு பொய்ப்பம்பத்தை உருவாக்கி அதன் மூலம் மோடிக்கு உள்ள இமேஜை தமிழ்நாட்டில் தகர்த்தலாம் நீ ஒரு கனவு கண்டப்பார். அந்த கனவு இப்போ பலிக்காத ராசா, இது சோசியல் மீடியா காலம். இஞ்சி போய் இஞ்சி மெழுப்பு மொழிபெயர்த்து யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. அவர் என்ன பேசினார், அதனுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திரு செல்வப்பெருந்தகை அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், மோடி என்கின்ற பெயரை உச்சரிக்கக்கூட தகுதியற்ற மனிதர் நீங்கள். நீங்கள் எல்லாம் மோடியை பற்றி பேசுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்கள்